பின்னால் சமூகங்களின் மேலெழுத்துக்கு பின்னால் இந்த சனசமூகங்கள் இந்த மன்றங்கள் பெரிய பழமையாகி பின்னாலே இருந்திருக்கின்றன. வட்டியல் கிராமத்தினுடைய வளர்ச்சிக்கு பின்னாலே ஒரு வளர்மதி சனசமூகம், வட்டியலினுடைய இன்னொரு பகுதியினுடைய வளர்ச்சிக்கு பின்னாலே மோகனலால் சனசமூகம், பண்டத்திற்கே பல நல இலக்கிய ஆளுமைகளை உருவாக்கியதிலே பெரிய பங்காற்றி இருக்கின்ற காலையில் மறுமலர்ச்சி மன்றம், அதே போல விடுதலிலே பெரிய கலைஞர்களை உருவாக்கிய இடம் கொண்ட சபை, இங்காலே மறுபுறத்திலே சுதேசிய கலா மன்றம், அரியாலையிலே ஒரு பெரிய கலை பாரம்பரியத்தை உருவாக்கியதில் பங்கு வகிக்கின்ற அந்த பிரதேசத்தினுடைய சனசமூகங்கள் அந்த இப்பொழுது சுதேசி நாள் திருநாள் கொண்டாட்டங்கள் நூற்றாண்டு விழாவை காட்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த சனசமூக நிலையங்கள் ஒவ்வொரு இடங்களிலும் அந்த சமூகத்தை வழிநடத்திய அல்லது அந்த சமூகத்திலே ஒரு பாய்ச்சலை ஏற்படுத்திய பணியை ஆக்கி வந்திருக்கின்றன. அந்த வகையில் தான் ஏழாலை கிராமத்தினுடைய கலை இலக்கிய வளர்ச்சியிலே அல்லது ஈழத்து இலக்கியத்துக்கு ஏழாலை மண் பெரியதொரு பங்களிப்பை வழங்குவதற்கு இந்த முத்தமிழ் மன்றம் காலாக இருந்திருக்கின்றது. ஏழாலையுடைய வளர்ச்சிக்கும் மறுமலர்ச்சிக்கும் இந்த மன்றமே நிலைக்கள. இரண்டு தலைமுறைகளை உருவாக்கிய இந்த மன்றம் சமூக இருப்புக்கு ஆதாரமான பல சமூக அமைப்புகளை கட்டமைத்துள்ளது. அது தொடர்பாக இந்த நூலிலே காட்டப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த பிரதேச மக்களாகிய உங்களுக்கு தெரியும், விளையாட்டுக் கழகம், ஐக்கிய நாடுகள் சங்கம், மாதர் சங்கம், இளம் விவசாயிகள் கழகம் என இந்த அமைப்புகளை கட்டமைத்து இந்த சமூகத்துக்கு தேவையான பல்வேறு விடயங்கள் கையாளப்பட்டுள்ளன, நல் விளைவுகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளன. தலைமைத்துவ ஆற்றல், கலையாற்றல், படைப்பாற்றல் என்பன கண்டியெழுப்பப்பட்டுள்ளன. இந்த மன்ற தலைவர்கள் தன்னுடைய உரையிலே அந்த விடயத்தை தெளிவாக தெரிவித்திருந்தார். அதே போல இந்த நூலிலே மன்ற தலைவர்களாலே மன்றத்தினுடைய வரலாறு எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த வரலாற்றிலே இந்த விடயங்கள் எல்லாம் தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. அதே போல இந்த மன்றம் இந்த என்ன மாதிரி இந்த சமூகத்திற்கு பங்களிப்பு செய்தது என்பது தொடர்பான கட்டுரைகள் இந்த நூலிலே இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக முத்தமிழ் மன்றத்தாலே மேற்கொள்ளப்பட்ட கலை செயற்பாடுகள் தொடர்பாக எவ்வாறு நாடக வளர்ச்சிக்கு ஒரு அந்த காலத்திலே ஒரு திரைப்படத்தை எடுப்பதற்கு மேற்கொண்ட முயற்சி, இவை தொடர்பாக எல்லாம் இந்த ராஜேஸ்வரம் அவர்களுடைய கட்டுரையின் வாயிலாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல ஆசிரியர் முகன மைத்ரீகம் அவர்கள் இந்த மன்றத்தாலே மேற்கொள்ளப்பட்ட சமூக பணிகள் தொடர்பாக விரிவாக பேசியிருக்கிறார் நம்முடைய கட்டுரையிலே. அதே போல இந்த மன்றத்தாலே ஏற்றப்பட்டிருக்கின்ற சமய பணிகள் தொடர்பாக கௌரி ராமராஜர்கள் தன்னுடைய கட்டுரையிலே விரிவாக எடுத்துரைத்திருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் சங்கத்தினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக திருமதி குலா அனேஜா அவர்கள் இங்கே கட்டுரை எழுதியிருக்கின்றார். இந்த கட்டுரையிலிருந்து பல்வேறு விடயங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே எங்களுடைய கலாச்சார உத்தியோகர்கள் சொன்னது போல ஒரு சனசமூக நிலையத்தை 50 ஆண்டுகள் தொய்வந்து நடத்துவது என்பது சாதாரணமான விடயம் அல்ல. தலைவர்களிடத்திலே சொல்லியிருந்தேன், திக்கொன்றாக சிதறினாலும் இருப்பவர்கள் மீளச் சேர்ந்து கட்டியெழுப்பி இந்த நிலைக்கு இந்த மன்றத்தை கொண்டு வந்திருப்பது என்பது சாதாரணமானது அல்ல. இதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய உழைப்பும் வரிகளும் சாமானியமானதல்ல. அவற்றை இந்த கட்டுரைகள் மூலமாக நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருந்தது.